தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். முட்டையிலிருந்து குஞ்சானது வெளியே வந்த அந்த முதல் நாள் முதல் 14ஆம் நாள் வரை, அதாவது முதல் 2 வாரங்கள், அந்த குஞ்சுகளுக்கு வெப்பமானது தேவைப்படுகிறது. பொதுவாக கோழியானது அடைக்காத்து அந்த குஞ்சு பொறிக்கப்பட்டால் அந்த தாய்க்கோழி அதற்கான வெப்பத்தை கொடுக்கும், அடையை காத்து கொடுக்கும். ஆனால் இதை கமர்ஷியலாக பண்ணும்போது இன்குபேட்டர் மூலம்தான் இந்த குஞ்சுகள் பொறிக்கப்படுகின்றன. அதனால் அதற்கான வெப்பத்தை நாம் கொடுப்பது அவசியம். அதற்கான காரணம் என்னவெனில், அந்த கோழி முட்டையிலிருந்து குஞ்சானது வெளியே வரும்போது இந்த உட்கருவானது சரியாக கரைந்திருக்காது. அதனை கரைப்பதற்காக இந்த அமைப்பானது செய்யப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த கோழிக்குஞ்சு நல்ல சிறப்பாக செயல்பட முடியும், நிறைய எதிர்ப்பு சக்தி அதுக்கு உருவாகும். இந்த அமைப்புக்கு பெயர்தான் ப்ரூடிங் என்று சொல்வார்கள், அதாவது அடைக்காப்பான் என்று சொல்வார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவெனில், முதலில் எத்தனை குஞ்சுகள் வைத்திருக்கிறீர்களோ அதற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் 100 கோழி குஞ்சுகள் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 25 சதுர அடி இடம் தேவைப்படும். அந்த இடத்திற்கு தேவையான அட்டைகளை, அதாவது நீங்கள் டிவியோ அல்லது வாஷிங் மிஷினோ வைத்திருப்பீர்கள், அதற்கான அந்த அட்டை பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டைகளை சரியாக இந்த படத்தில் இருக்குமாறு பொருத்த வேண்டும். செலவு செய்ய தயாராக இருப்பவர்கள் இந்த அமைப்புக்கு தகரத்தினையும் பயன்படுத்தலாம். பின்னர் மரத்தூளோ அல்லது ஆற்று மணலோ அல்லது தேங்காய் நார்களோ அந்த இடம் முழுவதும் பரப்பப்பட வேண்டும். அதற்கு மேல் முதல் 1 வாரத்திற்கு செய்தித்தாள்களை வைக்க வேண்டும். பின்னர் இதற்கு ஒரு புறமாக மையப்பகுதியிலோ அல்லது அந்த செட்டப்பின் ஒரு ஓரத்திலோ ஒரு குண்டு பல்பினை பொருத்த வேண்டும். ஏனால் குண்டு பல்பு மூலமாகத்தான் நாம் வெப்பம் கொடுக்கப் போகிறோம். 100 வாட்ஸ் பல்ப் ஒன்றோ அல்லது 50 வாட்ஸ் பல்பு இரண்டோ நாம் வேறு வேறு இடங்களில் பொருத்தலாம். இந்த அமைப்பில் இருப்பது போல நீங்கள் பொருத்திவிட்டால் போதுமானது. அது மட்டுமில்லாமல் முதல் 5 நாட்களுக்கு மிகவும் கவனிப்பாக அந்த கோழி குஞ்சுகளை பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி தண்ணீர் வைக்க வேண்டும். குஞ்சுகளுக்கு தேவையான உணவானது, தீவனமானது நன்றாக அரைக்கப்பட்டு வைக்கப்பட வேண்டும். குஞ்சுகளை நன்றாக கவனிக்க வேண்டும். ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்கிறதா, ஏதாவது சரியாக உணவெடுக்கவில்லையா, நோய் பரவல் ஏதாவது இருக்கிறதா, சரியான அளவில் அந்த குஞ்சுகளுக்கு வெப்பமானது கிடைக்கிறதா என்பதனை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்கள் சரியாக கவனித்தால் சில நேரங்களில் சில குஞ்சுகள் ஒரு இடத்தில் ஒரு மூலையில் போய் ஒன்றாக கூடும். காரணம், அதற்கு இங்கு அதிகமான வெப்பம் இருக்கிறது, தனக்கு போதும் என்பதால் ஓரத்தில் உட்காரும். இன்னும் சில குஞ்சுகள் ஒன்றன் மீது ஒன்று ஏறி லைட்டுக்கு நேராக, அதாவது குண்டு பல்பிற்கு நேராக குவியும். அப்போது நீங்கள் கொடுத்திருக்கும் வெப்பமானது பத்தவில்லை என்று அர்த்தம். அந்த நேரங்களில் இன்னொரு அடிஷ்னல் பல்பினை நீங்கள் போட வேண்டியிருக்கும். இப்படி அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் முதல் 5 நாட்களுக்கு செய்தால் அந்த 1 வாரத்திற்கு பின்னர் அந்த செய்தித்தாளை வெளியே எடுத்து விடலாம். அது முதல் ஸ்டேஜை கடந்துவிட்டது
என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த சமயங்களில் அது இன்னும் உணவுகளை நன்றாக எடுக்க ஆரம்பிக்கும், தீவனங்களை நன்றாக எடுக்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து அந்த 2 வாரங்கள் முடியும் வரை நீங்கள் இவ்வாறு கொடுப்பது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் 1 மாதம் வரை கூட நீங்கள் இந்த வெப்பத்தினை கொடுக்கலாம், கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். இந்த செட்டப்புக்கு பெயர் தான் ப்ரூடிங் செட்டப், அதாவது அடைக்காப்பான் என்று சொல்வார்கள். அதற்கு பின்னர் நீங்கள் மேய்ச்சலுக்கு கூண்டுக்குள்ளும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது வெளியேவும் விடலாம். எனக்கு தெரிந்தவரை 1 மாதத்திற்கு பின்னர் மேய்ச்சலுக்கு விடுவதுதான் சிறந்தது. இந்த கூண்டிலிருந்து நீங்கள் சாதாரண கூண்டிற்கு இந்த 2 வாரங்களுக்கு பின்னர் மாற்றிவிடலாம். இப்படி அடைக்காப்பான் கொடுப்பதன் மூலமாக, வெப்பம் கொடுப்பதன் மூலமாக இந்த கோழி குஞ்சுகள் நன்றாக வளர ஆரம்பிக்கும். வெகு விரைவில் அதன் எடையை அதிகரிக்கும். மேலும் அடுத்த சில பதிவுகளில் இன்னும் கூடுதலான தகவல்களை உங்களுக்கு வழங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.